அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லட்சா சேனல். நேற்றைய பதிவோட முடிவில் நிறைய முக்கியமான கமெண்ட், அதாவது பல கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அத்தனை கேள்விக்கூட வெளியே கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் நல்லா இருக்காது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு பதிவை நாங்கள் போட போகிறோம். அதாவது கியூ அண்ட் செஷன் தான், நம்ம ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அப்படியே டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். சைனா அந்த நாடு வந்து ஒன் சைனா பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சட்டம் ஒன்று அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த ஒன் சைனா பாலிசியை பயன்படுத்தி 9-10 மற்றும் சவுத் சைனா சீல இருக்க பல முக்கியமான நாடுகள் கூட சைனீஸ் இன்னைக்கு இருக்கும் பிரச்சனையில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நாடு தாய்வான். தாய்வான் வந்து பல ஆண்டுகளாக சைனாவோட அந்த ஒன் பாலிசி ரூலுக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க. முக்கியமாக தாய்வான் நாட்டோட குடிமகன்கிட்ட இருக்க அந்த பாஸ்போர்ட்டில் கூட ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் இருக்கும். ஆனால் இப்போ தாய்வான் அரசாங்கம் அதிரடியான ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ தாய்வான் வந்து புதிய ஒரு பாஸ்போர்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படத்தை நீங்களே பாருங்கள். இந்த புகைப்படத்தில் தாய்வான் என்கிற அந்த நாட்டோட வார்த்தை மட்டும்தான் இருக்குது, தவிர ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அந்த வார்த்தையை தாய்வான் அரசாங்கம் வந்து அதிரடியாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது தாய்வானுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. சைனீஸ் வந்து நிச்சயமாக கடுமையான விமர்சனத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பல உலக நாடுகள், அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வந்து இதை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்வான் அரசாங்கத்தோட இந்த துணிச்சலான முடிவுக்கு காரணம் அமெரிக்கா என்கிற அந்த நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதாவது அமெரிக்கா வந்து ஒரு நல்ல நண்பனாக தாய்வானுக்கு இருக்காங்க. நண்பன் மட்டும் இல்லை, சிறந்த பாதுகாவலராகவும் தாய்வான் அரசாங்கத்துக்கு இருக்காங்க. ஆனால் இப்போது தாய்வானாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, இப்போவுமே அமெரிக்கா வந்து சீனா பிரச்சனை பண்ணும்போது இந்தியாவுக்கு இப்போவுமே அமெரிக்கன்ஸ் வந்து உதவ தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் தாய்வான்கிட்டே அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதை பற்றி அமெரிக்கா வந்து 2018 விவாதம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளீனான ஒரு டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவோட ரகசியமான டாக்குமெண்ட். 10 கொண்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை இப்போ தான் பப்ளிக்கோட டொமைனில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டில் 3 முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. சீனாவோட ஃபஸ்ட்டு ஐலாண்டை நம்ம முதல்ல பாதுகாக்கணும். சைனீஸோட ஃபஸ்ட்டு ஐலாண்ட்னா என்னது? நிச்சயமாக தாய்வான் என்கிற அந்த நாடு தான். ஸோ தாய்வானை பாதுகாப்பது அமெரிக்காவோட ஒரு முக்கியமான கடமை. அதுக்கு அடுத்தபடி சீனாவோட அந்த ஆதிக்கத்தை தென்சீன கடல் பகுதியில் நம்ம குறைக்கணும். குறைச்சா மட்டும்தான் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் பல நாடுகள் வந்து சீனா கிட்டே இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். 3, இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக்கில் இந்தியா தான் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸே முடிவு பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவை அமெரிக்கா இன்றைக்குமே ஒரு முக்கியமான நாடாக இந்த இந்தோ பசிபிக் பற்றி பேசும்போது பார்க்குறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது உண்மையாகவே 2018 இந்த முடிவை அமெரிக்கன்ஸ் எடுக்க காரணம், 2017 இந்தியா மற்றும் சீனா இடையே தோக்லாம் என்று அழைக்கப்படும் அந்த மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் போது அன்றைக்கே அமெரிக்கன்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுக்கு தேவைப்படும் அத்தனை உதவிகளையும் அமெரிக்கா பண்ண தயாராக இருக்காங்கன்னு. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு உலக அரசியல் இல்லாமல் இருக்காது. இந்தோ பசிபிக்கில் சீனாவோட ஆதிக்கத்தை குறைக்க அமெரிக்கன்ஸுக்கு இந்தியாவோட உதவி நிச்சயமாக அவசியம். ஆனால் நாம் இப்படி பேசினு இருக்கும் போது சைனீஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ட்ரோனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. WJ-700 என்று அழைக்கப்படும் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரோனை வந்து இப்போ அங்கே பாகிஸ்தானுக்கு சேல்ஸ் பண்ணாங்களே, அந்த ட்ரோனோட பெயர் வந்து விங் லாங் 2. விங் லாங் 2 வந்து ஆங்கிலத்தில் மேலுன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ். சைனாவோட இந்த விங் லாங் 2 மற்றும் இந்த WJ-700 இந்த ரெண்டு ட்ரோனுக்கு இருக்க வித்தியாசம் என்னதுன்னா, விங் லாங் 2 அங்கே பாகிஸ்தானுக்கு சேல்ஸ் பண்ண அந்த ட்ரோன் வந்து வெறும் மீடியம் ஆல்டிடியூட் மட்டும்தான், ஹைட் கொஞ்சம் கம்மி. ஆனால் WJ-700 ரொம்பவே ஹைட்டாக பறக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ WJ-700 இந்த ட்ரோனுக்கும் ஆயுதத்தை செலுத்தக்கூடிய திறனை சைனீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோனை பற்றியான செய்தி வந்து சைனா வந்து 2018 சைனா ஏரோ ஷோ ஜுஹாயின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணுறாங்க, டிஃபென்ஸ் சம்மந்தமான ஒரு ஷோ. அந்த ஷோவில் இந்த WJ-700 பற்றி அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. அன்றைக்கி டிஸ்பிளே பண்ணும்போது இந்த ட்ரோன் வந்து ஜஸ்ட் ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோனாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்த ட்ரோனுக்கு 2 முக்கியமான ஹாட் பாயிண்ட்ஸை அவங்க பொருத்திருக்காங்க. இதன் மூலமாக சைனாவால் இந்த ட்ரோனை பயன்படுத்தி ஏவுகணைகள் சம்மந்தமான தாக்குதல் கூட பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்து தான் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஏர் மார்ஷல் வந்து ஹீரோ ஏஷியன் டைம்ஸுக்கு பேட்டி கொடுக்கும் போது, வரப்போகும் நாட்கள் இந்திய அரசாங்கம் அதிகமாக ஆளில்லா விமானத்துக்கான அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா சைனீஸ் வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸை அவங்க இன்றைக்கோ நேற்று உருவாக்கலை, கிட்டத்தட்ட 10 அவங்க இதுக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனீஸ் தொடர்ச்சியாக ஆளில்லா விமானத்தை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக ஆயுதம் பொருந்திய ஆளில்லா விமானங்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை எனக்கு வந்த காரணமே இந்த செய்தி தான். இந்த செய்தி நான் சொல்லி முடித்த பிறகு அந்த கருத்தை சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இந்த செய்தியை கேளுங்க. டிபெட், அந்த டிபெட் பகுதியில் சைனீஸ் கிட்ட 6 முக்கியமான ஏர்பேஸ் இருக்குது. அது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு செய்தி. ஆனால் டிபெட்டில் இருக்க 3 முக்கியமான நகரங்கள் டிபெட்டோட ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி, லாஷா, ஜிகேட்ஸ் மற்றும் ஜிங்காய்.
இது மாதிரி டிபெட்ல இருக்க முக்கியமான இந்த மூன்று சிட்டியில லாஷா பத்தி கேட்கவே வேணா, லாஷால சைனீஸ்க்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய ஏர்பேஸ் இருக்கு. ஜிங்காயில சைனீஸ் ஏற்கனவே பல முக்கியமான கனெக்டிவிட்டியை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடி இப்போ ஜி கேட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த சிட்டியில சைனா பல முக்கியமான மாற்றங்களை இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதற்கான செயற்கைக்கோள் புகைப்படத்தை நீங்க பாக்குறீங்க. ஜி கேட்ஸ் அந்த சிட்டியில வந்து சைனீஸ் அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய ஏர்போர்ட் மற்றும் ரயில் டெர்மினல் லிங்க், அதாவது வான்வழி ரீதியாகவும் ஒரு கனெக்டிவிட்டி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ரோட் மற்றும் ரயில்வே ட்ராக் மூலமாகவும் அங்கே இந்த கனெக்டிவிட்டியை கொண்டு வராங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு ஜஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது ஒரு ரோடாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கணும், ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பாக இருக்கணும். ஆனால் அந்த ரயில்வே ட்ராக்காக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்துலலாம் ஒரு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷனில் சைனீஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சைட். ஏன் தேவையில்லாமல் ஒரு பப்ளிக் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சைனீஸ் சொல்கிறாங்க, ஆனால் இராணுவம் சம்மந்தமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை சைனீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புகைப்படம் எல்லாமே அதுதான் காட்டுது. இதை பற்றி சைனாவோட பீஜிங்கில் இருக்க ஒரு ஃபேமஸான செக்யூரிட்டி அனலிஸ்ட் சிம் டேக் அவர்கள் கூட ரிப்போர்ட் பண்ணுறாரு. டிபெட்டை சைனா வந்து முழுமையாகவே இராணுவம் சம்மந்தமான ஒரு சாம் சிஸ்டமாக மாற்ற விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிபெட்டில் இருக்க பல முக்கியமான ஏர்பேஸை பாதுகாக்க சைனீஸ் கிட்ட இன்னும் அதிகமான சாம் சிஸ்டம் இருக்க வேண்டியது அவசியம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. 2015 2020 இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சைனா வந்து ஒரு மேசிவான ஒரு அப்கிரேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான அப்கிரேட், அது ரயில்வே ட்ராக்காக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் பக்கத்தில் சைனா வந்து எக்கச்சக்கமான சாம் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதிலேருந்து கிளீனாக தெரிது, சைனா வந்து ஒரு முழுமையான இராணுவம் சம்மந்தமான பயன்பாட்டுக்காக மட்டும்தான் டிபெட்டோட இந்த 3வது நகரம் ஜி கேட்ஸை அவங்க மாற்ற விரும்புகிறாங்க. இந்த செய்தியை பார்த்த பிறகு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து இந்த நேரத்தில் பதிவு பண்ண தோணுது. அந்த கருத்து என்னதுன்னா, இந்தியா மற்றும் சீனா இந்த 2 நாடுகளுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பகுதி டிபெட். டிபெட் முழுக்க முழுக்க சீனாவோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு பகுதியாக காணப்படுது. டிபெட்டை நாளைக்கு சைனீஸ் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் மற்றும் ஆயுதம் பொருந்திய ஆளில்லா விமானத்தால் அங்கே நிரப்பி அங்கே முழுமையாக அங்கே டிப்ளை பண்ணிட்டாங்கன்னா, சைனீஸால் மெயின்லேண்ட் ஆஃப் சைனா, அதாவது சைனாவோட தலைநகரத்தில் இருந்தபடியே டிபெட்டில் இருக்க ஆயுதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஒருவேளை சைனாவோட திட்டம் இது மாதிரி இருக்கலாமோ, இந்தியா மீது தாக்குதல் பண்ண சைனா விரும்புனா டிபெட்டில் இருந்து எக்கச்சக்கமான இன்டர்செப்டர் மிசைல்ஸ் மற்றும் ஆளில்லா விமானத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்து தவிர வேறு யாரோட கருத்து இல்லை. ஸோ உங்களுக்கு இதில் என்ன தாட் இருக்கோ அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிகாஸ் டிபெட் மொத்தமாகவே சைனா வந்து சாம் சிஸ்டம் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அவங்க எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இது அவங்க இதை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, இதன் காரணமாக தான் எனக்கு இந்த தாட் வந்துச்சு. ஸோ உங்கள் தனிப்பட்ட கருத்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த சந்தேகம் எனக்கே ஏற்படும் போது நிச்சயமாக இந்திய இராணுவம் மற்றும் இந்தியாவோட பல முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் சைனா நினைத்தால் டிபெட்டில் எந்த விதமான சீன இராணுவமும் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அங்கே முழுக்க முழுக்க சாம் சிஸ்டம் மற்றும் ஆளில்லா விமானத்தை நிறுத்தின பிறகு சீனா நினைத்தால் அவங்க நாட்டோட தலைநகரத்தில் இருந்தபடி ஒரு ஜஸ்ட் ஒரு 4 to 5 switches அவங்க பட்டனை அமுத்தினா போதும், ஒரு பக்கம் ஆளில்லா விமானத்தை அவங்க செலுத்த முடியும், அதே நேரத்தில் மிசைல்ஸையும் அவங்களால செலுத்த முடியும். ஸோ சைனீஸ் இஸ் பிளானிங் சம்திங் பிக். டிபெட்டை முழுக்க முழுக்க கனெக்டிவிட்டியாக மாற்றுறாங்க. டிபெட்டை முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய வார் கிரவுண்டாக மாற்றினிருக்காங்க. இதற்கான பதிலடி நிச்சயமாக இந்தியா கொடுக்க தான் போகுது. பிகாஸ் சைனாவும் இதை மாற்றத்துக்கான இன்னொரு காரணம் இருக்குது. சீனாவால் அவங்க நாட்டோட மொத்த இராணுவத்தையும் டிபெட்டுக்கு கொண்டு வரவே முடியாது. ஸோ டிபெட்டில் ஆயுதத்தை பயன்படுத்தி மட்டும்தான் இந்தியாவுக்கு உளவியல் ரீதியான ஒரு ப்ரெஷரை கொடுக்க முடியும். ஆனால் இந்தியா ஒருவேளை ஒரு போர் ஏற்படும் போது இந்தியாவோட மொத்த இராணுவத்தை கூட சீனா பக்கம் நம்ம திருப்ப முடியும். பாகிஸ்தானை பற்றி யோசிக்கவேனா, பாகிஸ்தானை சமாளிக்க இந்தியாவோட 1-2 battalion யூனிட்டே போதுமானது. பிகாஸ் எதிரியான தப்பாக இட போடலை, அதே நேரத்தில் பாகிஸ்தானோட பலத்தை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக பேச வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் இல்லை. பாகிஸ்தான் இந்தியாவோட இராணுவத்தை பார்த்து இன்றைக்குமே அச்சப்படுற ஒரு குரூப் தான். ஸோ பாகிஸ்தானை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். இந்த நேரத்தில் இந்தியா மற்றும் சீனாவை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். ஓகே, ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம இந்தியா மற்றும் சீனா பற்றி பேசும்போது, இன்னொரு பக்கம் சீனா மாதிரியே ஈரான் அந்த நாடும் இப்போ செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நாட்டோட பல முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் மற்றும் பல செய்திகள் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. 2011 ஈரானில் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது, அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமான ஒரு ட்ரோன். அதற்கு பின்பு தான் ஈரான் அந்த நாடு வந்து பல ஆளில்லா விமானத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல செய்திகள் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு.
அண்மையில் தான் ஈரான் நாட்டோட இராணுவம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியில் ஈடுபடும் போது ஈரான் நாட்டுக்கு சொந்தமான கரார் என்று அழைக்கப்படும் ஒரு ஆளில்லா விமானத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஈரானியன் பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரோன் வந்து ஒரு இன்டர்செப்டார் ட்ரோன். வரக்கூடிய எனிமி டார்கெட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மிசைலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு போர் மனமாக இருந்தாலும் சரி, அதை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு இன்டர்செப்டார் ட்ரோன் இந்த கரார் ஆளில்லா விமானம். இதை பயன்படுத்தி அவங்க அந்த போர் பயிற்சி எடுக்கும்போது மற்ற நாடுகள் வந்து எந்த ஒரு விதத்திலையும் ஷாக் ஆக மாட்டாங்க. ஆனால் முதல் வாட்டி இந்த கரார் ட்ரோனில் ஒரு ஏவுகணையை செலுத்தி அவங்க அந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மிசைலோட பெயர் தான் அசர் ஆக்ஷ் மிசைல். இப்போ இந்த மிசைலை பார்த்துட்டுனா அமெரிக்கன்ஸ் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 1956 அமெரிக்கா வந்து ஒரு ஏவுகணையை உருவாக்குறாங்க, AIM-9, ஏர் இன்டர்மீடியட் மிசைல் 9. 1956 பிறகு அமெரிக்கன்ஸ் அதை அதிகமாக உருவாக்குனது மட்டும் இல்லாமல் பல கண்ட்ரீஸ் கிட்ட அதை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஈரான் கிட்ட 1000 மேற்பட்ட இந்த AIM-9 மிசைல்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்படி அமெரிக்கா அரசாங்கம் வந்து ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட அந்த ஆயுதத்தை சேல்ஸ் பண்ணாங்க, அமெரிக்கா மற்றும் ஈரான் அந்த இரண்டு நாடுகளும் எதிரி நாடுகளாச்சே? ஆக்சுவலாக 1979 ஒரு முக்கியமான ஒரு புரட்சி ஒன்று ஏற்படுது, ரெவல்யூஷன் ஆஃப் ஷா. இந்த ரெவல்யூஷன் ஏற்பட்ட பிறகு தான் அமெரிக்கா மற்றும் ஈரானோட அந்த உறவில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதற்கு முன்புலாம் அமெரிக்கா மற்றும் ஈரான்லாம் பல முக்கியமான ஆயுதத்தை அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈரான் அரசாங்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓகே, அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறது இல்லை. இப்போ அமெரிக்கன்ஸ் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அமெரிக்கன்ஸால் உருவாக்கப்பட்ட அந்த ஏர் இன்டர்மீடியட் மிசைல் 9 அந்த டெக்னாலஜி அப்படியே ஈரான் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க இந்த அசர் ஆக்ஸ் மிசைலில். ஸோ இதை பற்றி தான் அமெரிக்கன்ஸோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இறுதியான ஒரு செய்தி இந்தியாவோட ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட். நம்ம நாட்டோட இராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் மற்றும் இந்திய விமானப்படையோட சீஃப் ஏர் மார்ஷல் ஆஃபீஸர் RKS அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருவியை இப்போ அண்மையில் ஒரு விசிட் போகும்போது அவங்க பார்த்துருக்காங்க, ஹிம் தப்பக் ஸ்பேஸ் ஹீட்டிங் டிவைஸ். இந்த ஸ்பேஸ் ஹீட்டிங் டிவைஸை அவங்க இங்கே பொறுத்திருக்காங்கன்னா, லடாக்கில் இருக்க நம்ம சோல்ஜர்ஸ் இப்போவுமே வெப்பமாக இருக்கணும், பிகாஸ் அங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் -degree போகுது. ஸோ அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் வந்து அந்த குளிர் காரணமாக ஈஸியாகவே காயப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க அவங்கள இப்போவுமே நம்ம வெப்பமாக வச்சுக்கணும். அதன் காரணமாக இந்தியாவோட DRDOக்கு கீழே இருக்க ஒரு முக்கியமான லெபரட்டரி DIPAS என்று அழைக்கப்படும் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபிசியோலஜி அண்ட் அலைட் சயின்ஸோட சீஃப் டைரக்டர் ராஜீவ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருவியை அந்த டீம் வந்து உருவாக்கியிருக்காங்க, ஹிம் தப்பக் என்று அழைக்கப்படும் ஒரு ஸ்பேஸ் ஹீட்டிங் டிவைஸ். இந்த கருவியை பயன்படுத்தி இந்திய இராணுவத்தோட சோல்ஜர்ஸை நம்ம இப்போவுமே வெப்பமாக வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இதெல்லாம் தாண்டி DRDO ஒரு முக்கியமான ஒரு ஷெல் மற்றும் கைடட் ஷெல்லை உருவாக்கியிருக்காங்க. ஷெல்லானது கைடட் ஷெல்லானது. ஸோ இந்தியாவோட ஒரு சூப்பரான ஒரு ஆயுதம். அதை பற்றியான செய்தியை நம்ம வரப்போகும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய்ஹிந்த். சைனிங் ஆஃப். தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி. மறக்காமல் நம்ம லைட்ஸ் ஆஃப் சேனலில் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.